ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ட்ராமா பார்க்க போகிறோம் அப்படின்னா மை அமேசிங் பாய் ஃப்ரெண்ட் சீசன் டூவோட பதினாலாவது எபிசோடு தான் ஆல்ரெடி நான் பதினாலு பதினஞ்சு எப்பிசோட் போட்டிருந்தேன் அது காப்பரேட் பிரச்சனை நான் அதை ரிமூவ் பண்ண வேண்டியதாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பதினாலு பதினஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் திருப்பியும் அதை எடிட் பண்ணி போட்டிருக்கேன் இதோட மற்ற பார்ட் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம போலீஸை தான் காட்டுவாங்க போலீஸ் வந்து அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்றக்காக ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பான் அவனுமே துப்பாக்கி வச்சுட்டு அந்த ஹோட்டல் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு இருப்பான் அந்த ரூமில் பார்த்தா எங்கேருந்து ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்கும் ஆனால் நமக்கு யாருன்னு சொல்லி காமிக்க மாட்டாங்க இவனுமே சொல்லிக்கிட்டு இருப்பான் எங்கிட்டேருந்து நீ தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் அந்த போலீஸ் சொல்லிக்கிட்டு இருப்பான் அந்த வாய்ஸ்மே டக்குன்னு சொல்லிட்டு இவனோட கழுத்தை பிடிச்சி நெறிக்க ஆரம்பிச்சிடும் இவனுமே விடு விடுன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான் இங்கே கட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுவாங்க அந்த போலீஸ்க்கு அசிஸ்டண்டாக ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல அவங்க ரெண்டுமே அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பி வருவாங்க பார்த்தா அதில் அந்த பையன் இருந்துட்டு சார் நீங்கள் என்ன கிளம்பலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பான் தான் தெரியும் போலீஸ் அவனோட ரூம்ல தான் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு இப்ப தான் தூக்கத்துலேருந்து எண்ணிப்பாங்க இவ்வளவு நேரம் அவர் பார்த்தது எல்லாமே தான் இருக்கும் நீ கிளம்பு நான் அப்புறம் கிளம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு நீங்க ஹீரோட வீட்டில தான் காட்டுவாங்க ஹீரோன் தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்க வருவான் ஆனா அவனுக்கு தூக்கமே வராது ஃபுல்லா ஹீரோயினை பத்தியே நான் நினச்சி பார்த்துட்டு இருப்பான் அவளுக்கு ஆல்ரெடி மோதிரம் வாங்கி வச்சிருப்பான் அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பான் சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தையுமே வச்சுட்டு அவன் தூங்க போயிடுவான் தூங்கவும் செஞ்சுடுவான் பார்த்தா ஹீரோனி வீட்டில் இருந்து ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் சத்தம் கட்டவன இருந்து அவசர அவசரமாக அடிச்சு பிடிச்சி ஹீரோனி வீட்டுக்கு தான் ஓடி போய் பார்ப்பான் இடத்துல ஹீரோயின் இருக்கவும் மாட்டா கிச்சனில் மைண்ட் விழுந்து கிடப்பா அதை பார்த்தா ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஹீரோனி அங்கே இருந்து தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அங்கே அவள் கூடையே தான் இருப்பான் கண்ணை மொழிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் விடுஞ்சிடும் பார்த்தா ஹீரோனி இருந்து எழுச்சிருக்கவே மாட்டாங்க ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இவையா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கா இன்னும் தூக்கத்துலேருந்து இருந்து சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இங்கே ஃப்ரெண்டு மான்ஸ்டர் வீட்டில் தான் காட்டுவாங்க அவளுமே இருந்துக்கிட்டு அவங்களுக்கு தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பா ஹீரோயினுக்கு இப்போ ரொம்ப முடியாம போகுது இதுதான் கரெக்டான டைம் நம்மளோட பிளானை வந்து அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு இப்போ கண்டிப்பாக சொன்னால் ஹீரோ அக்செப்ட் பண்ணிப்பான் அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டு விட்டுருப்பாங்க ஹீரோயினை தான் கட்டுவாங்க ஹீரோயினுமே அவங்க தூக்கத்தில் இருந்து அப்போ தான் எந்திப்பாங்க பார்த்தா பக்கத்தில் ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருப்பான் நீ இங்கே படுத்து தூங்கிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே ஹீரோ டச் பண்ணுவாங்க பார்த்தா ஹீரோயினால ஹீரோ வந்து டச் பண்ணவே முடியாது என்ன நம்மளால் ஹீரோவை டச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோயினோட பாடி அங்கே கிடக்கும் அவங்க பாடியிலிருந்து அவங்களோட ஆவி மட்டும் பிரிஞ்சு தனியாக வந்திருக்கும் இதை பார்த்தோன்னே இவங்களுக்குமே ஷாக்காக இருக்கும் டக்குன்னு இவங்களோட ஆவி எங்கே போகும் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா இருக்கிற வீட்டுக்கு தான் போகும் அங்கே பார்த்தா அவங்க அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ ஹீரோயினுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் சரி ஓகே நம்ம ரொம்ப நேரம் இப்படி இருக்கக்கூடாது நம்ம கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அவசரமாக கிட்ட வரணும்னு சொல்லி ஓடி வருவாங்க பார்த்தா அவங்க தாத்தா இருக்க பிளேஸ்க்கு தான் வந்திருப்பாங்க அங்கே பார்த்தா அவங்க தாத்தாவும் அங்களும் பேசிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க சந்தோஷமாக இதே வாங்க நின்று பார்த்துட்டு இருப்பா சரி நம்ம இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது ஹீரோக்கிட்ட தான் போகணும்னு சொல்லிட்டு திருப்பி அங்கேருந்து ஹீரோக்கிட்ட வரதுக்காக தான் வருவாள் பற்றா திருப்பி ஹீரோகிட்ட வந்திருக்க மாட்டேன் அங்கே தூரத்தில் ஏதோ ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆகும் அதுலேருந்து அவங்களோட பாட்டி வந்து பேசுகிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும் இங்கே வாமா என்கிட்ட வா அப்படின்ற மாதிரிலாம் அங்கேருந்து சவுண்டு கேட்டிகிட்டே இருக்கும் இவ்வளவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த டோருக்குள்ளே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு இருப்பா இங்கே ஹீரோவாக தான் கட்டுவாங்க ஹீரோமே டக்குன்னு அவரோட தூக்கத்துலேருந்து இருந்து எழுதிப்பாங்க ஹீரோனையை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணலாம் பார்ப்பாங்க ஹீரோனி எந்த அையுமே இல்லாமல் இருப்பாங்க சரி மூச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அவளுக்கு மூச்சுமே இருக்காது அங்கே ஹீரோயின் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்க எடுத்து வைக்க எங்க ஹீரோவுக்கு தான் ரொம்ப பெயினாக இருக்கும் இதே எல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் அவருமே அவரோட ஹார்ட்ல கையை வச்சு கீழே ஊருல ஆரம்பிச்சிட்டு அவருக்கு ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடும் அதே டைமுக்கு ஃப்ரெண்டு மன்னிச்சிட்டாலும் அந்த டாக்டருமே உள்ள வருவாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அங்கே ஹீரோயினுமே பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடப்பாங்க அதை பார்த்தா டாக்டருமே ஏதாவது பண்ணி அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இங்க ஹீரோயினுமே அந்த டோர் ஓப்பனான ஆன உள்ளே உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ அவங்களோட பையன் அவங்க கையை பிடிச்சிட்டு அம்மா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு நீ அங்கே போகக்கூடாது ஒரு நிமிஷம் அமைதியாக நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி அவனுமே சொல்லுவான் உனக்கு ஏதாவது சத்தம் கேட்க நல்லா கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா ஹீரோயினுமே ரொம்ப அமைதியாக என்ன கேட்குன்னு சொல்லிட்டு கூர்ந்து கவனிப்பாங்க இங்கே ஹீரோ ஹீரோயினோட நேமை சொல்லி கத்திக்கிட்டு இருக்க சவுண்டு தான் அவளுக்கு கேட்கும் இதை கேட்டோவனே இவளுமே இருந்துட்டு நம்ம ஹீரோக்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஹீரோக்கிட்ட ஓடி வருவாங்க பற்றா ஹீரோமே இருந்துட்டு தயவு செய்து கண்ண முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஹீரோயினும் அப்போதான் மெதுவாக கண்ணை தரப்பாங்க அதை பார்த்த உடனே ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு வழியாக ஹீரோயினி கண்ணை திறந்துட்டு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுவார் ஹீரோயின்னுமே அவர் நடந்த எல்லாமே சொல்லுவாள் நான் ஏதோ ஒரு பெரிய கனவு கண்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாள் அதை கேட்குற ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் வெறும் கனவு மட்டும்தான் இனிமேல் இந்த மாதிரிலாம் ரொம்ப நேரம் தூங்காத என்னால் அதெல்லாம் தாங்கிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோயின் ஹீரோ அளதை பார்த்தோன்னா அவங்களுக்குமே கஷ்டமாக இருக்கும் தயவு செய்து அளாத இனிமேல் நான் என்னை நல்லாவே பார்த்துக்கிறேன் டைமுக்கு சாப்பிட்டு என் உடம்பு நான் நல்லா பார்த்துப்பேன் இனிமேல் இந்த மாதிரிலாம் ரொம்ப நேரம் தூங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினு சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ ஹீரோவுக்குமே அந்த பிளான் தெரிஞ்சிருக்குள்ள ஃப்ரெண்டு மட்டும் சொல்லியிருப்பாங்க அதனால் ஹீரோயின்கிட்ட மெதுவாக சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நீயும் சேஃபாக இருக்கணும் நம்ம குழந்தையே சேஃபாக இருக்கணும் அதனால இதுக்கு வேறு ஏதாவது ஒரு மெத்தட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோயின்மே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கண்டிப்பாக அந்த குழந்தைய நம்ம பெற்றுக்கணும் இது நம்மளோட குழந்தை அதனால் எந்த ஒரு வழியாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் ஆனால் நம்ம குழந்தை உயிரோட இருந்தால் மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லியிருப்பாங்க இங்கே கீழே என்னன்னா ஃப்ரெண்டு மான்ஸ்டரும் டாக்டரையும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாயிட்டு இங்கே வந்து ஃப்ரெண்டு மான்ஸ்டர்ட்டு பேசிகிட்டு இருப்பேன் அப்போ அந்த டாக்டருமே எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிப்பாங்க உங்கள் வயதில் இருக்கிறது ஒரு மான்ஸ்டரோட குழந்தை அப்படின்றதுனால உங்களோட உயிருக்கு கூட ஆபத்து இருக்கலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அதனால் இதுக்கு நாங்கள் வேறு ஒரு மெத்தட் வச்சுருக்கோம் இதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டருமே எல்லா விஷயத்தையுமே சொல்லுவான் இதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லுவான் ரெண்டு மான்ஸ்டர் வந்து அவள் ஒரு மான்ஸ்டர் தான் அதனால் கண்டிப்பாக அவளோட வயத்தில் வச்சு இந்த குழந்தைய வளர்த்தோம்னா அந்த குழந்தைய உயிரோடு இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்லிக்கிட்டு இருப்பான் இவங்களோட ப்ளான் என்ன அப்படின்னா அந்த குழந்தை எடுத்து நம்ம ஃப்ரெண்டு மான்ஸ்டரோட வயிற்றில் வச்சு அதை வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்லுவாங்க இதை கேட்கறப்ப ஃபஸ்ட்டு ஹீரோயினால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இருந்தாலும் இவங்களோட குழந்தை உயிரோடு இருக்கணும்ல அதுக்காகவாது இவங்க அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயின்னு அதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க சரி ஓகே நீங்கள் பண்ணுறத பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின்மே சொல்லுவாங்க இப்போ ஃப்ரெண்டு மாஸ்டர்மே சொல்லுவாள் நமக்கு ரொம்ப டைம்லாம் கிடையாது நாளைக்கே இந்த ஆப்ரேஷனை பண்ணியாகணும் ஏன்னா இப்பவுமே ரொம்ப லேட் பண்ணிவிட்டோம் அதனால் நாளைக்கே இந்த ஆப்ரேஷனை பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிட்டு அவங்க ரெண்டுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க ஹீரோயுனுமே இதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பா வேற வழியில் எல்லாம் ஹீரோயினிக்கிறோம் அதனால அவள் தான் சொல்லியிருப்பா அவங்க ரெண்டு வருமே அங்கேருந்து கிளம்பி போனவன ஹீரோ ரொம்ப ஃபீல் இருப்பா ஹீரோ பற்றி பேசிகிட்டு இருப்பா இந்த குழந்தை நாளையிலேருந்து என்னோட வயதில் இருக்காது நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி இந்த குழந்தையுமே வெளியே எடுத்துருவாங்க வெளிய எடுத்ததுக்கடுத்து உனக்கு எந்த பிரச்சனமே கிடையாது இவ்வளோ நாள் இந்த குழந்தை என்கிட்ட இருந்ததுனால தான் நீ என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டேன் இப்போ அந்த குழந்தையுமே என்னை விட்டுட்டு போயிடும் இதுக்கடுத்து நீ உன்னோட இஷ்டம் நீ எங்கனாலும் போலாம்னா உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன் நீ என்னை விட்டுட்டு போகணுன்னா போய்க்கலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா நீ ஒரு மான்ஸ்டர் நான் ஒரு மனுஷன் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக முடியாத ஒரு காரியம்தான் அதனால நான் உன்னை எப்போதுமே கட்டாயப்படுத்த மாட்டேன் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ உனோட லைஃப் அமைச்சிக்கோ நான் உன்னை எந்த விதத்துலேயும் கட்டாயப்படுத்த மாட்டேன் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ என்னை விட்டு போகணுன்னாலும் நீ சந்தோஷமா போகலாம் இதுக்கு மேலே நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் இவ்வளோ நாள் உனக்கு நான் ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனி கொஞ்சம் ஃபீலிங்காக தான் பேசிகிட்டு இருப்பாங்க அதற்கேற்ற ஹீரோக்குமே கஷ்டமாக இருக்கும் இல்லை இல்லை நீ எனக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்கல இவ்வளோ நாள் நான் அவன் கூட இருந்தது நானும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன் அவன் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே பாரு இப்போ நடந்தது எல்லாமே நம்ம மறந்து போயிடுவோம் இனிமேல் நம்ம லைஃப்பை நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம் இவ்வளோ நம்ம ரெண்டு வருமே ஒரு ப்ராப்பரான டேட் போனதே கிடையாது அதனால் அடுத்தாவது நம்ம ரெண்டு ஒரு நல்ல டேட் போகலாம்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறப்போ அதை கேட்டால் ஹீரோனிக்கு மேலே சந்தோஷமாக இருக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஓகே சொல்லிவிடுவாங்க மறுநாள் இந்த ஆப்ரேஷனுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஹீரோயினையும் ஃப்ரெண்டு மனுஷ்டும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க ஆனால் ஹீரோனிக்கு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருக்கும் இதை பார்த்து அவள் ஃப்ரெண்டு மனுஷமே அவள் கையை பிடிச்சிட்டு ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பா எங்கள் பாரு ஒன்றும் பயப்படாது உன்னோடய குழந்தைக்கு ஒன்றுமே ஆகாது அதை நல்லபடியாக பெற்றுக் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அதனால் நீ அதை பற்றி எதையுமே யோசிக்காத நீ பயப்படாமல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரி இவளுமே ஆறுதலாக பேசிகிட்டு இருப்பா இங்கே டாக்டருமே கிட்ட இருந்து எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்போ ஹீரோமே இருந்துகிட்டு ஹீரோயினையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதை பார்த்தா டாக்டர்மே இருந்துட்டு பயப்படலாம் வேண்டாம் அவளுக்கு எதுவுமே ஆகாது அவள் சேஃபாக தான் இருப்பாள் அதனால் அதை பற்றிலாம் யோசிக்காத அவங்களுக்கு எதுவுமே ஆகாது உன்னோட குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது அதனால் நீ அதை பற்றி யோசிக்காமல் ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி டாக்டருமே சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் தேட்டரில் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஹீரோயினையும் ஃப்ரெண்டு மாட்ஸ்டருமே ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க இது எல்லாத்தையுமே ஹீரோமே வெளியே நின்று பார்த்துட்டு இருப்பான் ஹீரோயினை ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போனோடனே ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அவனுமே ஆப்ரேஷன் தேட்டரோட வெளியே டோருக்கு வெளியே நின்று ஹீரோயினே பார்த்துட்டு இருப்பான் அவளுக்கு எதுவும் ஐடியா அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோட அவன் டோருக்கு வெளியே நின்று ஹீரோயினே பார்த்துட்டு இருப்பான் அதோட அந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் பாய்